சிறு வயதில் என்னை குறித்து விட்டான், தூரம் போயினும் கண்டு கொண்டான். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டான், தூரம் போயினும் கண்டு கொண்டான். எனக்கு மடித்து ஜீவன் தமது ஜீவனை எனக்கு மறித்து ஜீவன் பேசு கொள்ளே தூரைத்தானந்தமே ஏது பாபெரும் பாக்கியமே சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு டெக்ஸ்ட் வந்து ஒரு சரியான நல்ல பாடல், இறை மக்களின் திருப்பணி. பணி வேற, திருப்பணி வேற. திருக்கோவில், திருவாளர், திருவிழாவில் திருவாளர் கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு திருப்பணியை கொடுத்திருக்கிறார். 1 சாமுவேல் 25 சங்கீதம் 23, 1 தேசலோனிக்கேயர் 4 Luke 10:25-37. ஒரு ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப பின்னி இணைக்கப்பட்ட ஒரு டெக்ஸ் இது. எதனாலும் எவ்வளோ நேரம்னாலும் பேசலாம், ஆனால் நாம் இதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு 5 நண்பர்கள், ரொம்ப வேகமானவங்க, ரொம்ப பிஸ்னஸில் ஸ்பீடானவங்க, மார்க்கெட்டில் வேகமாக கடந்து வர்றாங்க. நீங்கள் எலக்ட்ரிக் ட்ரெயினில் பார்க் ஸ்டேஷனில் இறங்கி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வரணும். நான் சொல்வது மெட்ரோ ரயில் வரும் முன்னால் ஒரு 15-20 வருடத்துக்கு முன்னால் தாம்பரத்துலேருந்து வர்ற ட்ரெயின் பார்க் ஸ்டேஷனில் வந்து எம்டி ஆகிடும். மொத்த ஜனங்களும் அதில் இறங்கிறோம். 1100-2000 பேர் வருவாங்க. 2000 பேரில் கிட்டத்தில் 1100 பேர் இறங்கி வருவாங்க. அந்த தெருவில் அவ்வளோ கூட்டம், அந்த ரோடு அப்படியே கிராஸ் பண்ணுவாங்க. இப்போ சப்வே, இவ்வளோ டிராஃபிக் இல்லை, மக்கள் குட்டு குடுக்குன்னு ஓடுவாங்க. ஏன்னா யார் வீட்லேயும் சைக்கிள் கூட இருக்காது. நான் சொல்வது 20 வருஷங்களுக்கு முன்னால். அப்படி ஒரு 4-5 பேர் வேகமாக ஜிடி ட்ரெயில பிடிக்கணும், வேகமாக நடந்து வர்றாங்க. நடந்து வர்றப்போ அதில் ஒரு கண் தெரியாத ஒரு பெண் ஆப்பிள் விற்றுக்கிட்டு இருக்கா, ஒரு பழம் விற்றுக்கிட்டு இருக்கார். கடைசியாக வந்த ஒரு நபர் 4-5 பேர் பின்னால் ஓடி வர்றார். தெரியாமல் அந்த ஆப்பிளை கட்டிட்டார். அந்த பெண் ஏற்கனவே பிளைண்டு, கண்ணு தெரியாது. ஐயோ, என் ஆப்பிளை தட்டிட்டா சத்தம் போடுதார். அவர் கூட வந்த 4 பேரும் அந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு சில செகண்ட்ஸ் தான் இருக்குது. அந்த ட்ரெயினை விட்டால் அப்புறம் அடுத்த ட்ரெயின் அடுத்த நாள் தான் டெல்லிக்கு. அவங்க வேகமாக ஓடிடுறாங்க.
இவர் கீழே விழுந்த ஆப்பிள்லாம் எடுக்கிறாரு. அதில் வந்து 50 ஒரு 20 30 ஆப்பிள் அந்த பொண்ணு வச்சுருக்கு. 10 ஆப்பிள் நசுங்கிடுச்சு, பாதி தேரிச்சு பாதி நல்லது எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு அந்த முழு தொகை அந்த ஆப்பிள் மொத்த பணம் எவ்வளோ வருமோ அதில் உள்ள ஒரு அமௌண்ட்டை எடுத்து மொத்த அமௌண்ட்டை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு, அம்மா பார்த்துக்கோ நான் போகிறேன்னு ட்ரெயின் லைன் ஆச்சுன்னா அவர் கூட கூட ஓட ஆரம்பிக்கிறார். அந்த பெண் கண் தெரியாதங்கிறதுல பிரேக், அந்த நீளம் அகலம் அந்த ஸ்மெல் அந்த நோட்டை பார்க்கும். பார்த்துட்டு திரும்ப அவரை கை தட்டி கொடுக்குது. அவர் 200 ரூபா அந்த விலை மொத்த விலையே, அவர் 500 ரூபா நோட்டை கொடுக்குறாரு. திரும்ப கை தட்டி கொடுக்குறாரு. அந்த பெண் கூப்பிட்டேன், என்னம்மா உனக்கு ஆச்சு, நான் ட்ரெயினை பிடிக்கணுமா, என்ன ஆச்சு, நான் தான் பணம் கொடுத்தேனே. ஐயா வாங்க. திரும்ப சத்தமாக கூடுது. எல்லாரும் அது கண்ணு தெரியாத பொண்ணுங்கிறதால எல்லாரும் ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. திரும்ப அவரை வந்தோடனே பூவாரியன்னு கேட்குது, நீங்கள் யாருன்னு கேட்குது. பூவாரிய ஜீசஸ்ங்கிறது பக்கத்தில் கூப்பிட்டு. அவருக்கு ஒன்றுமே புரியல, யாருன்னு கேட்டுச்சு, அதுவே பதில் சொல்லுது நீங்கள் இயேசுவான்னு கேட்குது. அவருக்கு ஒன்றும் புரியல, என்னம்மா ஆச்சு உனக்கு. நான் ஐயா என்னுடைய படத்தோட விலை 200 ரூபா தான், மொத்தமே நான் 200 ரூபா தான் முதல் போட்டேன், 300 ரூபாய்க்கு தான் சேல்ஸ் நடக்கும், நீங்கள் 500 ரூபா கொடுக்குறீங்களே என்ன அர்த்தம்னு கேட்டுச்சு. அவருக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை இன்றைக்கி உலக பிரகாரமாக இன்றைக்கி அங்கி போடுறோம், ஒரு சண்டை போடுற இடத்துல அங்கி போய் நின்னால் கொஞ்சம் பயமாக இருக்கும், அவங்களுக்கு பயம் எனக்கு சேஃப்டி, இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். ஒயிட்ட நோய் பாஸ்ட் ஒயிட்ட நோய் போடுறாங்க, ஒயிட் சேரி போடுறாங்க, இதுக்குன்னா நம்மை காப்பாற்றி கொள்வதற்கு. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமைகள் இல்லாமல் இறைப்பணி என்பது சமூகத்தில் கிறிஸ்து இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கு வரல, இயேசு இருக்கிற காலத்தில் கிறிஸ்தவ மதம் உருவாக்கப்படலை. அப்போஸ்தலர் 11:24 அங்கே இருக்க மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்தியோகியாவில் இருக்க மக்கள் அவர்களை பார்த்து நல்லவர்களும் பரிசுத்தமும் வல்லமையும் நிறைஞ்சிருக்கேன், அவர்கள் கிறிஸ்துவ அவர்கள் என்பது அப்போஸ்தலர் 11:24 சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கை ஒரு கிறிஸ்துவ வாழ்வாய் காணப்படுகிறதா, நாம் பிறர் மத்தியில் நம்முடைய சாட்சியான வாழ்வு காணப்படுதா, நாம் எத்தனை முறை சிந்திச்சு பார்த்துருக்குறோம். கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க எங்கேயுமே வரல, கிறிஸ்துன்னு சொன்னால் பரலோகம் திறக்கப்படலை, ஞானஸ்தானம் வாங்கிட்டேன்னா பரலோகம் திறக்கப்படலை, இத்தனை வருஷம் நான் ஐயராக இருந்தேன் பிஷப்பாக இருந்தேன்னா கிறிஸ்துவ திறக்கப்படலை. அழகாக ஒரு பிரசங்கத்தில் சொன்னார் ஒருத்தர், யாரா பரலோகத்துக்கு போக முடியலன்னா பிஷப்பும் ஐயரும் பரலோகத்துக்கு போக முடியலன்னு சொன்னாங்க. இதை ரொம்ப தவறு பண்ணியிருக்காங்க. அப்போது நான் ஒரு கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிறோமா? சண்டே கிளாஸ் சொன்னிருக்கோம், யூத் மீட்டிங் போயிருக்கோம், 4 மாடிக்கு மோனன் மீட்டிங் போயிருக்கோம், 4 மாடியில் போய் காலையிலேருந்து முடிச்சின மத்தியானம் வரை சாப்பிடாமல் இருந்துட்டு பிறகு மீட்டிங்கை முடித்து அங்கே இருக்க தயிர் சாதம் அங்கே இருக்க வெங்காய சாதத்தை சாப்பிட்டா மக்களோட்டுக்கு போயிடலான்னு போகிறோம், மோகனண்ண மீட்டிங் எங்கே நடந்தாலும் போகிறோம், டிஜே தினகரம் மீட்டிங் பீச்சில் நடந்தாலும் போகிறோம், ஆன்லைன் ப்ரேயர் போகிறோம், இந்த பாஸ்ட்டு போனால் விடுதலை கிடைக்கும், அம்மாவாசை ஜெபத்துக்கு போனால் விடுதலை கிடைக்கும்னு போகிறோம். ஆனால் அங்கெல்லாம் போனால் ஏசு இல்லை பரலோகம் திறக்கப்படுகிறதா, கிறிஸ்துவ திருப்பணி பரலோகம் அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்கா பைபிளில்? அவர் சொல்கிறப்போ மத்தேயு 25 பார்க்குறப்போ, கொடுத்த வேலையை நீ ஆயத்தமாக இருக்கியா, ரெடியாக இருக்கியா? ஒரு நைட்டில் அந்த 25-30 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, 45 வருஷம் 50 வருஷம் இருக்கும். அப்போ 5 மணிக்கு அம்மா டேய் அந்த லைட் எடுத்து திரியெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த டேங்கில் மண்ணெண்ணெல்லாம் ஊற்றி சுத்தம் பண்ணி அந்த சிம்னிலாம் தொடடா, இன்னும் சுத்தம் பண்ண சொல்லுவாங்க. அந்த சிம்னியில் சாம்பல் போட்டு தொடச்சி அப்போ பிரைட்டாக இருக்கும், அந்த திரியை அந்த கறியெல்லாம் எடுத்துட்டு அது உள்ள மண்ணெண்ணை ஊற்றி திரியை இழுத்து வச்சு அந்த லைட்டை பொருத்தி அந்த அரிக்கன் லைட்டை பொருத்தி வச்சா வெளிச்சம் இருக்கும், அந்த லைட்டை சரி பண்ணி வச்சாதான் வெளிச்சம் வரும். அதுதான் முதல்ல அந்த 10 பண்ணியே இல்லை, இருக்கிற 5 பேர் இருக்காங்க, அவங்க வாழ்க்கைக்கு அந்த லைட்டை அவங்க சரி பண்ணி வச்சாங்க. அந்த சரி பண்ணி லைட்டை வச்சு என்னெல்லாம் ரெடியாக இருக்கப்போனா அந்த மனவளன் வர்றப்போ அவங்க கூட போக முடிஞ்சுது. அடுத்து சொல்கிறப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து 5 10 ஆக்கினியா, 2 4 ஆக்கினியா, 1 வாங்கினோன்னு 10 சோம்பேறின்னு சொன்னார். நேற்று ஒரு அருமையான ஒரு அன்பு சகோதரரை பார்த்தேன், ஐயாவும் கூட இருந்தார், எனக்கு ரொம்ப பிடித்தமான மனிதர், என்னைக்கு ஒரு ஊழியக்காரர்,
என்னை பார்ப்பதற்கு கொய்யா வாங்கிட்டு வருவார், மாங்காய் வாங்கிட்டு வருவார், ஏதாவது வாங்கிட்டு வருவார். ஐயா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஊழியக்காரர் எனக்கு வாங்கியான்னு தர்றாருன்னு. எனக்கு எந்த ஊழியக்காரனும் ஒன்றும் வாங்கிட்டு வர மாட்டாங்க, ஒரு சிலர் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ ஒருத்தர் மட்டும், ஒரு அண்ணாச்சி மட்டும் வாங்கி வரப்போ ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வருவார், கொய்யா வாங்கிட்டு வருவார். எங்கள் அண்ணன் பெருமையாக சொல்வார், இறந்து போனவர், யாராவது வாங்கிட்டு வராங்கடே உன்னை பார்க்க அவர் சொல்லுவார், யாராவது வாங்கிட்டு வராங்கடே உன்னை. 50 ஊழியக்காரன் வந்தான் காலையிலேருந்து உன்னை பார்த்தேன், பாரு அந்த ஏழை உனக்கு என்ன வாங்கிட்டு வந்தார். ஆனால் இந்த ஊழியக்கார் மட்டும் எப்போ வந்தாலும் ஒரு கிலோ கொய்யா ஏதோ வாங்கிட்டு வருவார். ஆனால் அவர் வேலையில் சரியில்லை, நேற்று கூட்டத்தில் வச்சு திட்டினேன் அவரை, டேய் வாங்குகிற சம்பளத்துக்கு நீ வேலை செய்யலாம் பார்ப்போம், உனக்கு சாப்பிட்டா நகரத்துக்கெல்லாம் போகணும்னு சொல்லுவோம், பிள்ளைகள் நல்லா இருக்காதுரா, வாங்கின ஊழியக்காரன் மக்கள் 10 ரூபா காணிக்க போடுறாங்க, எதுக்கு போடுறாங்க காணிக்க எடுத்தோம், எதுக்கு காணிக்க போடுறோம், நமக்கு வர்ற ஒரு மாதத்தில் சின்ன பகுதியை கடவுளுக்கு கொடுக்குறோம், எதுக்கு என்னை மாதிரி ஒரு ஏழை சாப்பிடணும்னு போடுறோம். அவன் ஜெபத்தோடு போகிறான், அவன் வீட்டில் காசு இல்லை, வாடகை கொடுக்க முடியல, அவன் பிள்ளையை படிக்க வைக்க முடியல, இருந்தாலும் இன்னொரு பிள்ளை படித்து ஊரா பிள்ளை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை ஊட்டி வளரணும், காணிக்க பகுதியில் போடுறான், அதில் தான் எனக்கு சம்பளம் தர்றாங்க, அதில் தான் எனக்கு டீ வாங்கி தர்றாங்க, அந்த வேலையை நான் சரியாக செய்கிறேன்னா, அந்த வேலையை சரியாக செய்கிறேன்னா. நான் நிறைய ஊழியக்காரன்ட்ட கேட்குறது அப்படிதான், ஹோண்டாங்கிற ஒரு பணித்தளம் இருக்குது சத்தீஸ்கர் மாநிலத்தில், ஒரிசா சத்தீஸ்கர் தெலுங்கானா சேர்ற இடத்துல, அங்கே போயிருக்கப்போவும் திடீர்னு உள்ளே போயிட்டோம் விசிட்டு, ஒரு காது கேட்காதது தான் மிஷினரி, அவர் கீழே 7 எவாஞ்சலிஸ்ட்டு, ஒரு ஆணுக்கு 20,000 ரூபா சம்பளம் ஒரு மாதத்துக்கு, 7 பேருக்கு 7×2 140,000 ரூபா, ஹஸ்பண்ட் ஒரு மிஷினரி அவங்களுக்கு ஒரு 60,000 ரூபா, 2 லட்சம் ரூபா சேலரி ஒரு மாதத்துக்கு. அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த வருஷம் திடீர்னு உள்ளே போயிட்டோம், நானும் ஜெனரல் செக்ரட்டரியும், ஐயா இந்த வருஷத்தில் எத்தனை ஞானஸ்தானம் கொடுத்தீங்கன்னு கேட்டோம். அந்த மிஸ்திரி, ஐயா ஒன்று கூட கொடுக்கல, இங்கே ரொம்ப கஷ்டம்யா ஞானஸ்தானார், 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கியிருக்கியடா, ஒரு ஞானஸ்தானம் யாரா காணிக்க தருவான்னு, உனக்கு சம்பளம் கொடுத்ததே வேஸ்ட்டு தானே, 10 ரூபா எதுக்கு காணிக்க போடுவான், நீ ஞானஸ்தானங்களும் யாரையா காணிக்க போடுவான்னு திட்டினேன். அவன் அழுதுட்டான், அடுத்து 3 மாதம் கழித்து போகிறப்போ 12 ஞானஸ்தானம் சொல்கிறார். அதே தான் அந்த ஊழியக்கார்ட்ட கேட்டேன், அதுதான் கொடுத்தது 5 தலந்து 10 தலந்து ஆக்கியிருக்கியா, எனக்கு 1000 ஒரு பதவியை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், சமூகத்தில் அங்கி கொடுத்துருக்க, அங்கிக்குள்ளே நான் 1000 வெளியே உட்கார வச்சுருப்பார், என்ன தான் அவருக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும், உள்ளே கூப்பிட்டார்னா நீங்கள் போன பிறகு சொல்லுங்கள், அவர் உள்ளே கூப்பிட்டீங்க, நம்மளாம் பர்லத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லுவீங்க, அங்கி போட்டாது உள்ளே வந்துட யாரும் எங்கே போக முடியாது, பர்லத்துக்கு போக முடியாதுன்னு வீங்க. இதெல்லாம் நிறைய இன்றைக்கி கூட ஒரு ஐயாட்ட அதை பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த மகிமை எங்கே போனாலும் ஒரு சர்ச் கல்யாணத்துக்கு வரேன், இங்கே நிறைய ஐயர் உட்கார்ந்துருந்தாங்க ஒரு கல்யாணம், பழைய செக்ரட்டரி கல்யாணத்துக்கு என்னையும் கூப்பிட்டுருந்தார், அன்போடு கண்டிப்பாக கொடுத்த ஒரு சகோதரர், ஐயருங்க கூட வரிசையில் உட்கார அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த அங்கி. அதுக்கு மட்டும் இல்லைங்க, உண்மையாக எங்களுக்கு கொடுத்த வேலையை நான் சரியாக செய்கிறேன்னா, நேற்று மட்டும் காலையில் 5:30 எழுந்தேன், 2 சர்வீஸ் காலையில், ஒரு பெண்டிகா சர்ச்சு, சிஐசியெல்லாம் காலையில் இல்லை, 2 பெண்டிகா சர்ச்சு, பெரிய கூட்டம், அதுக்கப்புறம் 2 ப்ரோக்ராம், ஐயர் கூட சேர்ந்து 4 ப்ரோக்ராம், ராத்திரி வீட்டுக்கு வரப்போ 11:58 என் மனைவி இடையில் ஃபோன் பண்ணாங்க, எல்லாத்துக்கும் சதை இருக்குடா உனக்கு மட்டும்தான் இரும்பு இருக்கு, நீ என்றா சுத்திரன்னு கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு 45 வருஷமாக சுகர் இருக்குங்க, 35 வருஷமாக வெள்ளனை கொடுக்குறார். காலையில் 4:30 எழுந்து திரும்ப சர்வீஸ் போயிட்டேன், இப்போ இன்றைக்கி இங்கே சர்வீஸ்க்கு வந்திருக்கேன், பகலில் என் வேலையை பார்த்துருக்குறேன், 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துருக்குறேன். கொடுத்த வேலை உங்களுக்கு ஆண்டவர் எத்தனையோ பணியை கொடுத்துருக்கிறார், கொடுத்த வேலையை நீங்கள் சரியாக வேலை செஞ்சிட்ருக்கீங்களா, சமயம் வாய்க்காலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நீ பிரசங்கம் பண்ணு, சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை, சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் ஐயோ, பௌலடிகள் சொல்கிறார், பின்னானவைகளும் முன்னானவைகள் ஆடி என் ஓட்டத்தை முடித்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதி இங்கே எனக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு பௌலடிகள் சொல்கிறாரு. நான் மரண படுக்கையில் படுத்திருக்கிறப்போ நான் இவ்வளவு போராட்டத்தை போராடினேன்னு சொல்ல முடியுமா, நல்ல போராட்டத்ததை போராடிட்ட மக்களாய் காணப்படுகிறோம் அன்றுக்குள்ளே, அதுதான் 5 தாளந்து 10 தாளந்துனாரு, உண்மையும் உத்தம ஊழியனாரு, ரைட்னஸ் அண்ட் ட்ரூத்ஃபுல் சர்வன் சொன்னார். ஒன்றை பார்த்து சோம்பேறி தூக்கி நரகத்தில் போடுறான்ட்ட, கொடுத்த வேலையை சரியாக செய்யலைன்னா எங்கே வேலை செய்கிறங்கிறது முக்கியம் இல்லை. பெரிய சர்ச்சு, 2000 உறுப்பினர்கள் இருக்காங்க, 2.5 லட்சம் ரூபா காணிக்கிறது, அங்கே தான் வேலை செய்வேன் இல்லை, அங்கி வாங்கணும்னே எங்கனாலும் வேலை செய்வேன்னா வந்தோம், எந்த குருசேத்தில் வேலை செய்வேன்னா வந்தோம், என்னுடைய தேவை எங்கே இருக்கோ ஆண்டவர் எங்கே என்னை அனுப்புவாருங்க, இன்னைக்கு அப்படி நம்ம ஊழியம் செய்கிறோமா. அடுத்து 3வது சொல்கிறாரு,
நான் பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், காவலில் அடைக்கப்பட்டிருந்தேன், எனக்கு தந்தீங்களா, பார்த்தீங்களா, கொடுத்தீங்களா? அவங்க கேட்குறாங்க, யாரையா, நாங்கள் பார்க்கவே இல்லையா? அங்கே சொல்ல, சிறியவளுக்கு எதை செய்தாய் அதை எனக்கே செய்தார். அதுதான் லூக்கா 10 அவர் சொல்றார், நான் சண்டே ஸ்கூலுக்கு போனேன், யூத் மீட்டிங் போனேன், பெண்கள் ஐக்கியத்துக்கு போனேன், இயேசு உடிக்கிறார் ஊழியத்துக்கு போனேன், இயேசு அழைக்கிறார் ஜெபக்கோபுரத்துக்கு போனேன், இன்னும் எத்தனையோ புனிதர்கள், நான் எருசலேமுக்கு போனேன், இயேசு நடந்த பூமிக்கு போனேன், இயேசுடைய கல்லறையை பார்த்தேன், உயிர்த்தெழுந்த இடத்த பார்த்தேன், இதெல்லாம் கேட்கலங்க. அவர் கேட்கிறாரு, அதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த வாலிபன் சொல்றான், ஐயா எல்லாமே எனக்கு தெரியும், நான் எல்லாமே சட்டத்திட்டங்களை படிச்சிருக்கேன், உம்முடைய கட்டளைகளை பார்த்துருக்கேன், அந்த கட்டளைப்படி நடந்திருக்கேன்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்றாரு, அவன் அப்படியா நீ நல்லதுன்னு சொன்னோடனே அவன் சொல்றான், எனக்கு ஈக்குவல் யார், எனக்கு பிறந்த எனக்கு ஈக்குவல் யார். நான் அப்படி கேட்டா ஆண்டோடைய சன்னிதானத்தில் பரிதவிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறேன். எனக்கு ஈக்குவல் யாரும் நான் கேட்கவே கூடாதுங்க. ஆண்டோடைய பணியை செய்ய செய்ய உயர்ந்துக்கிட்டே இருக்கோங்க. இந்த பகுதியில் அந்த பின்தங்கினை தடா பகுதி, அந்த எஸ்டி காலனியில் நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு தெரில, மிஷனுக்கு வர்றப்பெல்லாம் ரெண்டு, அந்த காலத்தில் ரெண்டு ஐயர் என் கூட இருந்தாங்க, எங்கள் சர்ச் ஐயர் ரெண்டு பேரும் எனக்கு தோளோடு தோள் கொடுத்தாங்க. தங்கம் சொல்லுங்கள் செய்வோன்னாங்க, ஐயா சொல்லுங்கள் செய்வோன்னாங்க. மூணாவது ஐயர் வந்தார், உங்கள் ஐயர் மாதிரி ஒரு வாலிபன், யோ அது எனக்கு வேலையில் போயான்ட்டேன். தீர்மானம் போட்டிருக்கா, கமிட்டியில் போட்டிருக்கா, தீர்மானமே எழுதலையா, நீ என்ன கேட்குறப்போ நீ சொல்லி நான் கொடுக்கணுமாண்டா. நான் பாதி பாஸ்டேட் பாதி கொடுத்துச்சு, பாஸ்டேட் தரமாட்டேன்ருச்சு. நான் தான் என் ஒய்ஃப் தான் செக்ரட்டரி, ஐயா சியூ டோட்டல் ஓகேயா, நீங்கள் தர வேண்டாம், எனக்கு கொடுத்த செல்வத்தில் நான் கொடுக்குறேன்யான்னு அந்த திருப்பணியை நிட்டவே நிப்பாட்டவே இல்லை. நான் அந்த திருப்பணியை நான் தொடர்ந்து செய்கிறப்போ என்ன ஆண்டவர் உயர்த்தினாருங்க, எவன் கொடுக்கமான்னு அவன் தாங்க படுத்து கிடக்கிறான் வியாதியில், எவன் கொடுக்குமா வாழ்க்கையில் முன்னேறலைங்க. நம்ம கொடுக்க கொடுக்க நான் வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டு இருக்கேங்க. நீங்கள் நானும் ஆண்டோடைய உன்னத பணி அப்படி செய்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அதுதான் கேட்க, எனக்கு பிற நிகர் யாரா, என்னுடைய பெருமைக்காக சொல்லலை, நான் உயிரோடு இருப்பது கத்தோடைய கிருபை, நான் நிர்மலமாக இருப்பது கத்தோடைய சுத்த கிருபை, அவரை நீதி நிமித்த என்னை ரட்சிக்கல, அவருடைய இறக்கத்தினுடையும் புதிதாக்கப்பட்ட பரிசுத்தாவின் வழியும் அவர் என்னை பாதுகாத்திருக்கிறார். தீத்து 3:5 நான் ஒரு நீதிமான் என்பதற்காக பாதுகாக்கவில்லை, நான் நீதிமான் இல்லை, ஆனால் ஆண்டோடைய உன்னத பணி என்னால் முடிஞ்ச வரை ஆண்டவர் எனக்கு கொடுத்த செல்வம், எனக்கு கொடுத்த பலன், எனக்கு கொடுத்த நாலேஜின் படி என்னோடு இருக்கிற அன்பு ஊழியர்கள் செய்கிற கிருபா மாதிரி சாமுவேல் புனித் ராஜமர் ஒரு சில ஆயர்களோடு இணைந்து நான் உன்னத பணியை செய்கிறப்போ ஆண்டவர் என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அப்படி நம்ம செய்து கொண்டே இருக்கிறப்போ அந்த ஆண்டவர் நம்மை வாழ்ந்து கொடுக்க ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். அவர் கேட்க, எனக்கு பிறன் யாருங்கிறப்ப தான் அவங்க ஜீசஸ் சொல்கிறாங்க. அவர் எப்பவுமே ஜீசஸுடைய தாட்டு வித்தியாசமான தாட்டு. அவர் பதில் யார் கேட்கானோ அவன் தான் கேள்வி கேட்கலாம் பதில் சொல்லணும். இயேசு பதிலே சொல்ல மாட்டார். வரி கொடுக்குறது தப்பா ரைட்டா கேள்வி எப்பவுமே ஒரு கான்செப்ட் அப்படி தான் இருக்கும். என்ன போய் நீங்கள் கேள்வி கேட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை குடமாக்கலாம் தான். ஞாயிற்றுக்கிழமை எதுப்பா உருவாக்கப்பட்டது வார்த்தை முதல்ல நம்ம கடைசி நாள் சனிக்கிழமை சொல்கிறோம். அவங்களுக்கு யூதனுக்கு நம்ம முதல் நாள் ஓய்வு நாள் ஆகிட்டோம். ஏன்னா இன்னைக்கு திருச்சபை திறக்கப்பட்டது, பரிசுத்தாவின் வல்லமை கொடுக்கப்பட்டது, அதனால் திருச்சபை கூடிச்சு. ஆண்டு உயிரோடு எழுந்தார். 3 முதல் நாளை மாற்றிக்கிட்டோம் கடைசி நாளை. எதுக்குப்பா கொடுத்தாங்க, ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட்டுக்கு தானே, அவன் தான் ரெஸ்ட் இல்லையா, கைவலி கால்வலி அப்படின்னு அவனை வச்சு அவன் ஈட்டியை வச்சு அவரை அடிக்கிறது. அப்போ தான் கேட்டார் அவர் குட்டி ஒரு கதையை சொன்னார், அப்பா போனான் வழியில் விழுந்துட்டான், அங்கே ஒரு லேவியன் வந்தான், அங்கே ஒரு ஆசாரியன் வந்தான், இப்போ நான் லேட்டாக வந்த மாதிரி அந்த ஆசாரியன் லேட்டாக வந்தார், ஏற்கனவே 7:30 வந்திருக்கேன் ஏன்னு பரிதாமல் சொன்னார், ஏன் நிலைமை 7:30 வரையும் வேலை செஞ்சுருக்கேன், 7:30 வரையும் வேலை செஞ்சு குடு குடுன்னு ஓடி ஒன்னி குளிச்சுட்டு அங்கேருந்து ஒரு வண்டி எனக்கு அந்த ஸ்பாட்டில் வண்டி வந்துருந்துச்சு, அந்த வண்டியை ரோடை கிராஸ் பண்ணால் 5 ஒன்று ரோடுக்கு தள்ளி போய் நின்றுக்கிறான், நானே ரோடை கிராஸ் பண்ணி வண்டி கிராஸ் பண்ணால் 5 எக்ஸ்ட்ரா ஆகும், நான் குடு குடுன்னு ஓடி அங்கே வர்றதுக்குள்ளே பாருங்கள், அதுக்குள்ளே வர்றதுக்குள்ள இந்த கும்பிடி போட்டி உள்ளே திரும்புறதுக்குள்ளே ஒரு ஞாபகம், உடனே ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன் 1 செகண்டு, அதுக்குள்ளே டிரைவர் வண்டியை விட்டார், 5 கிலோமீட்டர் சுற்றி, ஐயா பரிதாமல் சொன்னார் 7:30 வந்துறியான்னார். நான் கிளம்புனதே 7:58 என்னவோ வண்டியில் ஏறினது. ஆனால் கொடுத்த வேலையில்
அவன் கேட்டான், அப்படித்தான் வந்தேன், இனிமேல் லேட்டாக வந்ததால் அந்த பாஸ்டர் அங்கே நிற்கலன்னு நினைக்கிறேன் நான், இல்லைன்னு அந்த ஆசாரியை நின்றுருப்பான். லேட்டாக போனதை ஆ இல்லை, ஆசாரியன் மெசேஜுக்கு லேட்டாக போகிறதால அங்கேயே அழுக்காயிரம் அதனால் நிற்கல அவர். நான் அப்படி ஒரு தாட்டு, நீங்கள் எப்படினாலும் திருச்சிக்கலாம், பைபிளை மாற்றிக்கலாம். நின்னவன் என்ன பண்ணா, தண்ணி கொடுத்தான், வச்சுருந்த டீயை கொடுத்தாரு, ஏடிஎம் கார்டு எடுத்து கொடுத்தாரு. ஏ எவ்வளோ நாளும் எடுத்துக்கப்பா, டெபிட் கார்டு எவ்வளோ நாளும் எடுத்துக்கோ, சரி பண்ணண்ணா. இதில் யாருப்பா நல்லவன், இறக்கம் செய்தேன் என்று நிதானிக்கிறேன். சரியாக சொன்னப்போ நீ போய் செய்யினார். இதுதான் திருப்பணி. இந்த திருப்பணி நாம் செய்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நாசிரியத்தில் மெர்காசிஸ் வந்தார், மெர்காசிஸ் ஊழியக்காரர் ஆசிரியத்தில் வந்து இறங்குறார். அவர் மிஷினரியாக வரல, மிஷினரி கூட ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட். அவர் எம்பிபிஎஸ் 4.5 வருஷம் படித்து முடிச்சுட்டு ஹவுஸ் சர்ஜன் போனால் தான் டாக்டர் ஆக முடியும், எம்பிபிஎஸ் டாக்டர்னு போட முடியும். அவர் எம்பிபிஎஸ் முடிக்கலை, ஹவுஸ் சர்ஜன் முடிச்சுட்டு ரிசல்ட் வர வரையும் காலேஜுக்கு போக முடியாது. எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் பாஸ் பண்ணால் தான் ஹவுஸ் சர்ஜன் ஆக முடியும். அது 3 மாதம் 4 மாதம் ரிசல்ட் அந்த காலம் ஆச்சு. அதுக்குள்ளே இந்தியாவில் வந்த மிஷினரி கூட இந்தியாவை பார்ப்பதற்காக அவர் ஆசியா கண்டத்துள்ளே இந்தியாவை பார்ப்பதற்காக வரார். இந்தியாவிலோட தென்கோடி பகுதிக்கு அந்த நாசியத்தூருக்குள்ளே வந்து இறங்குறார். அப்போ இன்றைக்கி இருக்கிற கொரோனாங்கிற ஒரு கொடிய வியாதி, அன்னைக்கு காலரா 1910 காலரான்னு டைரியா போகும். ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு வந்தால் எல்லாத்துக்கும் வந்துடும். 4 தடவை டைரியா போனால் அவங்களுக்கு ஃபல்ஸ் இருக்குது, டவுன் ஆகிடும். ஃபல்ஸ் டவுன் ஆனால் உப்பும் சீனியும் சாப்பிட்டா போதும். அதுக்கு தெரியாமல் நிறைய பேர் செத்து போனால், கூட்டு கூட்டமாக செத்து போனான். வந்த மிஸ்ஸரி என்ன பண்ணால், உடனே அவங்களுக்கு சீனியும் கிரேப் ஜூஸ் கொடுத்தாங்க, உப்பு கொடுத்தாங்க, உப்பும் சீனியும் கலந்து கொடுத்தாங்க. அவங்க சாகுறவனை பாதுகாத்தோன்னா அவனை கடவுளாக பார்த்தான். ஐயோ இவர் நல்லா வேலை செய்யார், எப்படி முதலே சொன்னேன், நல்ல ஐயர்னா கல்யாணத்துக்கு அவர் இங்கேருந்து போன பிறகு சுட்டு போடுவாங்க மக்கள், நல்லா பேசுவாங்க, அதே மாதிரி நல்ல வேலைக்காரரு. அவர் கொடுத்தனா அவங்க கூட நிறைய பேர் கிறிஸ்தான் மாறிட்டான், ஞானசனத்துக்கு ஒப்பு கொடுத்தான், நீங்க தான் நல்லவன்ட்டான். உடனே அவர் என்ன பண்ணார், ஞானசனம் கொடுத்தார். அந்த எம்பிபிஎஸ் முடிச்சவர் திரும்ப போகணும் மெர்காசிஸ், போல மக்கள் சாங்கிறான், நான் என்னடா பெரிய வெங்காய டாக்டரு, இங்கிருந்தே வேலை செய்ய இதாண்டா டாக்டரு, இன்னும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய பேர் கிருஷ்ணா மாறிட்டான். உடனே அவங்களுக்கு வருமானம் குறைஞ்சி போச்சு, அவங்க மதத்தை விட்டு இங்கே எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டுருக்கிறான். அவங்கள எவனும் மதிக்கிறது இல்லை. அவன் பார்க்குறான், எவெல்லாம் இயேசுவை மாம ஏற்றுக்கொண்டான், அவன் தலையை வெட்டினான், கையை வெட்டினான், காலை வெட்டினான். ஊர்க்கிணத்துல தண்ணி கொடுக்கல. இன்றைக்கி தான் வீட்டுக்குள்ளே லல்லி வந்துருச்சு, பைப் வந்துருச்சு. அன்னைக்கு ஊர்க்கணத்தில் போய் தான் தண்ணி எடுக்கணும், ஊர்க்கணத்தில் தண்ணி கொடுக்கல. பொண்ணு கொடுக்கல, பொண்ணு எடுக்கலை, கல்யாணத்துக்கு கூப்பிடல, சாவுக்கு வரல, சாவுக்கு போகல, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டான். இதை பார்த்த மற்றவங்க எவனுமே கிறிஸ்துவத்துக்குள்ளே வரல, யாருமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை. கிறிஸ்துவம் அவங்களுடைய வேலை தடைபடுது, மிஷன் வேலை ரொம்ப தடைபடுது அவங்களுக்கு. அப்போ மெர்காசிஸ் என்ன பண்ணுறாரு, இங்கிலாந்துக்கு ஒரு லெட்டர் தர, ஐயா மக்கள் கூட்டம் கூட்டமாக மாறினாங்க, இன்றைக்கி மாற மாட்டிக்காங்க, காரணம் இங்கே இருக்க தலைவர்கள் அவங்களை ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க, பயமுறுத்துறாங்க. இப்போ யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டானோ, உண்மையான ஜீவனுள்ள தகப்பனை கண்டுகொண்டானோ, அவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். பண்ணலைன்னா நம்ம இங்கே மதத்தை நம்ம ஆண்டவரை சொல்ல முடியாது, நம்ம காஸ்பல் நடக்காது, மிஷன் நடக்காதுன்னு சொல்லி தபால் எழுதுறாரு. தபால் எழுதுனா அங்கே இருக்க மக்கள் எல்லா மக்களும் காணிக்க கொடுக்குறாங்க, எல்லா காணிக்கையும் மொத்தமாக அனுப்பினோடனே அந்த நாசிரியத்துங்கிற ஊர், நாசிரியத்துனா எருசலேமில் இருக்கிற நாசிரியத்தில், இங்கே தூத்துக்குடி டைஸில் நாசிரிய திருமண்டலம், அந்த நாசிரியத்து ஊரை வாங்குறார். கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் வாங்குறார். ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய சர்ச்சு கட்டுறார், 5-5 சென்ட். யாரெல்லாம் கிறிஸ்தவம் ஆனாலும் அத்தனை பேருக்கு 5 சென்ட் கொடுத்தார். ஊருக்கு நடுவில் சர்ச்சை கட்டி தினமும் ராத்திரி 1 மணி வரையும் ஜெபம் பண்ணுவாராம். நடந்து அந்த ஊர் திருச்சி போய் சுற்றி சுற்றி ஜெபம் பண்ணுவாராம். நடந்துக்கிட்டே காலையில் திரும்ப 3 மணிக்கு வருவாராம், 1 மணிக்கு தான் படுப்பாராம். 3 மணிக்கு வந்து திரும்ப சுற்றி சுற்றி ஜெபம் பண்ணுவாராம். 5 மணிக்கு கம்யூனியன் சர்வீஸ் நடத்துவாராம். ஆண்டவுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுப்பார். யாரெல்லாம் வியாதியோடு இருக்காங்களோ அவங்களை கொண்டு வருவாங்களாம். எப்படிப்பட்ட வியாதி வந்தாலும் கம்யூனியன் வாங்கணும்னா அந்த அவங்களுடைய வியாதி நீங்கிருமா, தலைவலி, காய்ச்சல், கேன்சர். அது மட்டுமல்ல, திருமணத்துக்கு வெளியே போகிறாங்க, தொழில் நிமித்தமாக வெளியே போகிறாங்க, ஊருக்கு போகிறாங்கன்னா காலையில் அந்த சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு தான் வெளியே போவாங்க. திரும்ப ஊருக்குள்ளே வர்றாங்கன்னா
இந்த சர்வீஸ் அட்டன் பண்ணாமல் ஊருக்குள்ளே வர மாட்டாங்க. திருமணம் முடித்த பிள்ளைகள் எந்த வேலைக்கு போனாலும் நீங்கள் அந்த திருச்சபைக்குள்ளே இப்போமா, அதில் தான் ராகுல் காந்தி அந்த டேன் வரப்போ அந்த சர்ச்சுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணார். நீங்கள் அந்த சர்ச்சுக்குள்ளே போய் உட்காந்திங்கன்னா இப்படி டைல்ஸ் இப்படிலாம் இருக்காது. அந்த காலத்தில் உள்ள டைல்ஸ் சைனிகள் போடுறார், ஒரு பெரிய அமைதி இருக்கும், ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த கோபுரத்தில் தான் ஒருத்தன் ஏறி 5,500 கீழே குளிச்சிருவேன். என்ன டிவியில் பார்த்தீங்க, இன்றைக்கி இறை மக்கள் திருப்பணி இப்படி திரும்பி இருக்கு. 5,000 கூட சண்டை போட்டு கோபுரத்திலே ஆண்டவர் ஏற சொன்னார், ஆண்டவர் ஏற சொன்னாரா? நீங்கள் ரெண்டு வாசிக்க கிட்ட தெசலோனிக்கேயர் 4:3 ஆண்டவருடைய கட்டளையிலே கடைபிடி. 1 யோவான் 5:3 ஆண்டவருடைய கட்டளையிலே கடைபிடி. ஆண்டவருடைய கட்டளையில அன்பு கூறுவது மட்டும்தான். அந்த அன்புலன்னா ஆண்டவர் அங்கே இல்லை. சொந்த சவரணத்தில் பகைக்காராட்டம் எப்படி காணாதது வந்து பகை செலுத்த முடியும்? உன் காணிக்க பலிபிடத்தில் வச்சு திரும்பிப்பார். ஒருத்தரோடு இருக்கிற காணிக்கு இங்கே வச்சுட்டு கொண்டு போனால் திரும்பி கொண்டு வர மாட்டேன் வைக்க சொல்லிட்டாரு. அங்கே போய் சரி பண்ணிட்டு திரும்பி வாங்குறாரு. நீ சகோதரன் அன்பு கூறுங்கிறாரு. அப்படி அன்பு அந்த அன்பின் அடிப்படையில் அவர் என்ன பண்ணாரு, MBBSங்கிற அந்த டாக்டர் மெர்காசிஸ் போல நீங்கள் நாசிரியத் மக்கள் யாராவது இருப்பீங்க, தூத்துக்குடி மக்கள் யாராவது இருப்பீங்க, இல்லை அந்த பக்கம் உடன்குடி அந்த பக்கம் சிசைல் விலை திருச்செந்தூர் மக்கள் இருப்பீங்க, போனீங்கன்னா மெர்காசிஸ் காலேஜ், மெர்காசிஸ் பாலிடெக்னிக், மெர்காசிஸ் ஹைஸ்கூல், மெர்காசிஸ் எலிமெண்டரி ஸ்கூல், எல்லாம் அமைதிப்படன்னு ஒரு சினிமா படம் பார்த்தீங்கன்னா ஒரு பேரில் எல்லா மெர்காசிஸ்களும் இருக்கும். அமைதிப்படன்னு ஒரு சினிமா படம் பார்த்தீங்கன்னா ஒரு பேரில் எல்லா மெர்காசிஸ்களும் இருக்கும். ஆனால் அந்த மெர்காசி யாரான மெர்காசிஸ்னா டாக்டர்னு போட்டிருக்காரு. அவர் 12 மாதம் ஹவுஸ் வச்சு முடிச்சிருந்தா டாக்டர் போடுறதுக்கெல்லாம் முன்னால் ஊர் பெருமைக்கு அவர் உரிமை இல்லைங்க. தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். நீங்கள் நானும் ஆண்டவத்தை நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மக்கள
திரைமக்கள் திருப்பணி என்பது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம், நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் கடவுள் ஆண்டவருடைய ஊழியம் என்பது எனக்கு ஆண்டவர் செய்தார், லேகியோனுக்கு கொடுத்தோன்னே லேகியோன் புத்தி தெளினா ஆண்டவருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்தான் மார்க் 5:19, அதுக்கு முன்னே அவன் ட்ரெஸ்ஸு போடவே ஏன்னா புத்தி தெளிந்து ஆடை தெரித்து உட்கார்ந்துருந்தான், அப்போ ஆப்போசிட் ஆடை இல்லாமல் இருந்தான் கிறுக்கனாக இருந்தான், அப்போ ஆண்டவர் சொன்னா நீ போய் இவன் மக்களுக்கு போய் சொல்லுங்கிறாரு, நீ போய் சொல்லுங்கிறாரு, குஷ்டரோகிகள் 10 பேர் ஒருத்தர் வந்தான் ஒருத்தனை பார்த்து நீ ஆசாரின்ற போய் உன்னை காண்பிங்கிறாரு, நீ சரியாயிட்டன்னு போய் காண்பிக்கிறாரு, மக்கள் நீ விசுவாசத்தோடு போ உனக்கு விடுதலை கிடைச்சதுங்கிறாரு, நமக்கு ஆண்டவர் எத்தனையோ விடுதலை எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார், வாழ்க்கையில் எத்தனையோ உயர்வான வாழ்வை தந்திருக்கிறார், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளவோ விடுதலை கிடைக்குது, விடுதலை கிடைக்கிறப்ப அந்த விடுதலையை நாம் பிறருக்கு அறிவிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா, தகப்பனே இல்லை திருச்சபையில் சாட்சி சொல்கிறீங்களா, திருச்சபையில் சாட்சி சொல்லணும், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் சாட்சி சொல்கிறீங்களா, பக்கத்து வீட்டு ஒரு வியாதியாக இருக்காரு, அவர் வியாதியாக இருக்க மக்கள்கிட்ட போய் நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம் இவ்வளோ வேதனையில் இருந்தோம், ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தந்தார், நீங்களும் ஆண்டவர்கிட்ட வாங்க ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவான்னு சொல்கிறோமா, அப்போ இதுதாங்க காஸ்பல், காஸ்பல் என்பது ஐயா நான் 5 மெசேஜுக்கு போனேன் 6 மெசேஜுக்கு போனேன் அதனால் நான் பரலோகத்துக்கு போகணும் நிச்சயமாக எனக்கு சுதந்திரம் நிச்சயமே கிடையாது, ஆனால் என்னுடைய திருப்பணி என்பது நான் உண்மையான ஒரு திருப்பணியை செய்கிற உண்மையான ஒரு இறை மக்களாய் காணப்படும் ஆண்டவருடைய கொஸ்டின் பார்வை என்ற உண்மையான ஒரு திருப்பணி என்ற இருக்கான்னு ஆண்டவரை எதிர்பார்க்கிறார், நீங்கள் நான் அப்படிப்பட்ட ஒரு திருப்பணியை செய்கிற மக்களாய் காணப்படுகிறோமா, நான் இந்த முதல் ஆண்டு விழால ஒருவேளை இது கூடுக்கொண்டி சித் குருசேகரங்கிறது பழமை வாய்ந்தது பெருமை வாய்ந்தது, இன்னைக்கு இந்த குருசேகரத்தில் இந்த திருச்சபை என்பது பெரிய திருச்சபையாக பெரிய கூட்டமாக இருந்திருக்கணும், ஆனால் வளர்ச்சி அடையலை, பக்கத்தில் இருக்க வெண்டிகா சர்ச்செல்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு, வெண்டிகா சர்ச்செல்லாம் பெருகிக்கிட்டே இருக்கு, மற்ற பாஸ்டேட்டில் நிறைய பாஸ்டேட்டை பிச்சு 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 போட்டிருக்காங்க, உம்மிடிப்பட்டிலேருந்து நிறைய பிச்சு போட்ட மாதிரி எனக்கு தெரியல, ஏன் வளரல, நம் ஆண்டவர்கிட்ட எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம், ஓடுகிறே நான் ஓடுகிறே என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறே, ஓடுகிறே ஓடுகிறே Hallelujah, Hallelujah.
அல்லேலூயா 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 நாமமான அனைத்தையுமே நாசமந்து நல்குவே நாம் இப்படிப்பட்ட ஓட்டத்தை ஆண்டவர் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மையாக ஒரு அர்ப்பணிப்போடு, அது மட்டுமல்ல நம் கடவுளுடைய சன்னிதானத்தில் ஆண்டுடைய வேதத்தில் நீங்கள் நானும் மன்னிக்கிற மக்களை காணப்படுகிறோமா? நம்ம மன்னிக்கிறோமா? நம்ம பெருமைப்படுத்துகிறோமா? நீ கொடுக்கப்பட்ட டெக்ஸ்ட் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக சிந்திக்க சிந்திக்க ஒரு புதிதான கருத்துக்களை தந்து கொண்டிருக்கு. நம்மகிட்ட மன்னிப்பு இருக்கா? விக்டோரியா மகாராணி, முதல் விக்டோரியா மகாராணி இங்கிலாந்து தேசத்தில் ராணியாக உட்கார்ந்தாங்களாம். அவங்க டேபிளில் கையெழுத்து போட வந்துச்சு. எப்படி ஜனாதிபதி டேபிளுக்கு கையெழுத்து போட போகுமோ அதே மாதிரி அவங்க டேபிளுக்கு சில டாக்குமெண்ட் கையெழுத்து வைக்கிறோம். தூக்கு தண்டனை கைதி கீழ்கோர்ட், மேல் கோர்ட், செஷன் கோர்ட், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், 30 வருஷம் முடிஞ்சிடும். கன்ஃபார்ம் ஆகிடும் தூக்கு தண்டனை. அதுக்கப்புறம் ஜனாதிபதி கருணை மனு, ஜனாதிபதி நிராகரித்தா வீட்டுக்கு அனுப்பிடலாம், இல்லை கன்ஃபார்ம் பண்ணலாம். அதேமாரி விக்டோரியா மகாராணிக்கு ஒரு தூக்கு தண்டனை கைதி மேலே வந்துட்டு, முதல் பேப்பர் அவருக்கு கையெழுத்து போட்டால் அவருக்கு தூக்கு தண்டனை. முதல் பேப்பரை நம்ம கையெழுத்து போடலை, கையெழுத்து போடலை. நாலு நாள் அதிகாரிகள் கேட்குறாங்க, ஏன் கையெழுத்து போடலை? அந்த அம்மா கேட்டாங்க, முதல் பேப்பரே ஒரு மனுஷனை சாகிறதுக்கு நான் உட்கார்ந்தேன், ஒரு உனக்கு விடுதலை கொடுக்கறதுதான் ஏன் உட்கார்ந்தேன், நான் சாகிறதுக்கு வரல, எப்படியா முதல் பேப்பரை மேலே வச்சிங்க, எப்படி நான் கையெழுத்து போட்டால் அந்த என்னை தூக்கில் போட்டுருவாங்கன்னு. நாம் அப்படி மன்னிக்கிறோமா? மன்னிப்பு இருக்கா? ஒன்று சாமியில் படித்தாலும் அதுதான். தாவீது கோபமாக போகிறார், அந்த லேடி வந்து கேட்குது, என் புருஷன் ஒரு லூஸு, அவன் பேர் நாபால், நாபாலுங்கிற மாதிரி நாய் தான் அது, தயவு செஞ்சு மன்னிச்சிரியாங்க. இறங்கி தரை மட்டும் தாழ்த்தி மன்னிப்பு கேட்குது. யாக்கோபு ஏசா, யாக்கோபு மன்னிப்பு கேட்குறார். எங்கெல்லாம் மன்னிப்பு கேட்கப்படுகிறதோ, மன்னிப்பு கோரப்படுகிறதோ, அந்த இடத்துலலாம் மன்னிப்பு இருக்கு. நாம் மன்னிக்கிறோமா? நம்ம மன்னிப்பு நம்மகிட்ட சொல்கிறப்ப நம்ம மன்னிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? பழி வாங்குகிற படலங்கள் நம்மகிட்ட இருக்கு. இன்னைக்கு ஒரு திருச்சபையின் தலைவரை பற்றி ஒரு ஊழியர் என்கிட்ட பேசினார். மத்தியானம் சாப்பிட உட்காந்தோடனே அவர் தப்பாக தான் அந்த தலைவரை சொன்னார், தப்பாக சொன்னாரோ ரைட்டாக சொன்னாரோ, ஆனால் அவரு சொல்லி அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. அதுக்கு இந்த திருச்சபையர் தலைவர் அவருக்கு வாழ்விற்கான வருமானம் சம்பளம் வர முடியாத அளவுக்கு ஒரு பண்ணிட்டார். பேசிக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே சம்பளம் வரல. அவங்க இன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஐயா ரெண்டு பேருக்குமே சம்பளம், நாங்கள் எப்படியா சாப்பிட்றது சொல்லுங்கள் நீங்கள்ங்கிற. அவர் செய்ததோ தப்பு, அதற்காக நாம் அதே தவறை அவருக்கு மேலே செய்கிறப்போ என்ன நடக்கும்னா, நிச்சயமாக விடுதலை கிடைக்காது, நிச்சயமாக விடுதலை கிடைக்காது. கிறிஸ்துவமே இன்னைக்கு ரொம்ப நிலை மாறிடுச்சு. நாம் மன்னிக்கணும். நாம் மன்னிக்கிறப்ப மட்டும்தான் நிச்சயமாக நம்ம விட்டு கொடுத்து போனோம். விட்டு கொடுத்து போகிறப்போ நிச்சயமாக ஆண்டவர் உயர்த்துவார். ரெண்டு சகோதரர்கள் போனாங்க, ரெண்டு பேரும் வரப்பில் போனோம். இவருக்கு பின்னால் ஒரு பெரிய எஸ்காடு, இவருக்கு பின்னால் ஒரு பெரிய எஸ்காடு. ஒருத்தர் இறங்கினா ஒருத்தர் போக முடியும். ரெண்டு கூட்டம் சொல்லுது, நீ இறங்காத, நீ என்ன ஈஸியானல, அவன் சொல்கிறான் நீ இறங்காத. ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஒருத்தர் சொன்னார், இல்லைப்பா நான் இறங்கிட்டு வழி கொடுத்துறேன்ப்பா, டைம் தம்பா வீணாச்சு, நீங்கள் போங்க. ரெண்டு பேரும் அப்புறம் இறங்கி கட்டி தழுவி கொண்டார்கள். இந்த சமூகம் சொல்லுது, நீ சாதாரண ஆளா, நீ எவ்வளோ பெரிய ஆள், அவனுக்கு எவ்வளோ செஞ்சுருக்க, அவன் எப்படி உனக்கு இப்படி செய்கிறான்,
நீ அவளை எவ்வளவு உதவி செஞ்சிருக்க, நீ எப்படி அவனுக்கு செய்யலாம். ஆனா இதுக்கு மேல நம்ம திங்க் பண்ணி மன்னிக்கிறோம் பாருங்க, இதுதாங்க திருப்பணி. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பிடத்தில் அன்பு கூறுங்கிறாரு. அன்பில்லாதன் தேவனை அறியான் அறியான்னு சொல்றார். தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொல்றார். நம்மகிட்ட இந்த லவ் இருக்கா? ஒருவேளை பிரசங்கம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம், ஆனா உண்மையான அன்பு நம்மகிட்ட இருக்கா? விட்டு கொடுக்குற தன்மை, நம்ம சகோதரன் தானே, அவனுக்கு ரெண்டு அடி இடம் போட்டுமே, அவன் தானே சாப்பிட்டுமே, நமக்கு என்ன குறைஞ்சிரும்னு பாக்குறோமா? நம்ம விட்டு கொடுத்து போறப்போ ஆண்ட நம்ம உயர்த்து மாண்டவருங்க, ஐயா சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மை, எவ்வளவு இத்து இன்பமானது. ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்ட அங்கிலே எர்மோன் தைலத்துக்கும் சியோன் பருவத்துக்கும் ஒப்பா இருக்குது. சகோதரர் என்பது ஐயா இனிமே ஒரு தாய் வயிற்றுல பிறக்க போறோமா, ஒரு அம்மா பால் குடிக்க போறோமா? இனிமே ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட கிருபை தந்திருக்கிறார், இப்படிப்பட்ட கிருபை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் அன்பு நம்மகிட்ட இருக்கா? நாங்கள் நான்கு சகோதரர்கள், நான் நான்காவது சகோதரர். எங்கள் வீட்டுக்கு உப்பம் நிறையா வருது. யாராவது நாலு பட்டுச்சேரி கொண்டாந்து கல்யாணத்துக்கு கொடுப்பாங்க நாலு சகோதரிகளுக்கு. அது எங்கள் அண்ணி ரூம்க்கு போகும், அண்ணன் ரூம்க்கு, பெரிய ஒரு ரூம்க்கு டேபிள் இருக்கும். எங்கள் அண்ணி பெரியவங்க தொடவே மாட்டாங்க. மூன்று தங்கைகளையும் கூப்பிடுவாங்க, உனக்கு எடுத்துக்கோமா உனக்கு எடுத்துக்கோமான்னு. அவங்க மூணு பேரும் எடுத்துட்டு மிச்சம் இருக்கு பாருங்க, அதான் அவங்களுக்கு. அவங்க வேண்டான்னு மூணு பேரும் எடுத்துட்டு மீதி தான் அவங்களுக்கு. அன்னைக்கு எப்பவுமே நல்லது சாப்பிட மாட்டாங்க, கடைசியாக தான் சாப்பிடுவாங்க. அப்படி அவங்க வாழ போய் தான் அந்த டிஎஸ் ஃபேமிலின்னு இவர் ஒரு பிஷப்பை போகணுன மாதிரி போகணுந்தார் பாருங்க. இப்படி எங்கே போனாலும் போகணுக்கிட்டு இருக்காங்க. இது தேவையில்லா புகழ்ச்சி. நம்ம ஒன்றுமே இல்லை கடவுள் முன்னிலையில். கடவுள் கொடுத்தா இருங்க, ஆசீர்வதிச்சிருக்க ஒன்றும் இல்லை. ட்ரெஸ் இல்லை, இன்றைக்கி நிறையா ட்ரெஸ் கொடுத்துருக்குறாரு. சமூகத்தில் மரியாதை இல்லை, சை போகிறதுக்கு சைக்கிள் இல்லை, இன்றைக்கி லக்ஸரி காராக கொடுத்துருக்குறாரு. அதற்காக நாம் பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எங்கள் அண்ணியோட டைப் குணம் விட்டு கொடுக்குற குணம். அந்த குணம் இருக்க போய் தான் அதே நேரத்தில் அவங்க அப்படி எப்படி விட்டு கொடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கு, திருமணமாகி விருந்து கழிச்சிருக்காங்க அவங்களையும் எங்கள் அண்ணனையும். அவங்க கொஞ்சம் வசதியான வீட்டு பெண், சொந்த வீடு இருக்குது, சொந்த தோட்டங்கள் இருக்குது, ஒரே பெண். அந்த பெண்ணை வெளியே தண்ணி எடுக்க கூட ஊர்க்கணத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. அந்த வீட்டில் ஆள் வச்சு தான் தண்ணி எடுப்பாங்க. எங்களுக்கு சொந்த வீடு இல்லை, சொந்த நிலங்கள் இல்லை. ஆனால் அது மாமா பெண். எங்கள் அண்ணன் சென்னையில் வந்து ஒரு கம்பனில் வேலை பார்த்தார். அவங்க எங்கள் அப்பா போய் கேட்டார், எங்கள் ஐயா போய் கேட்டார், மகள் என குடியா? அவர் கேட்டார், மகளுக்கு உனக்கு என்னப்பா இருக்கு, பையன்பா அவ்வளோதான் கொடுத்தா கொடுன்னு கேட்டார். அவரும் நம்பி கொடுத்துட்டார். அவங்க விருந்துக்கு போயிருக்கப்ப நான் சின்ன பையன். எங்கள் அண்ணன் நீ விருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறார். ரெண்டு வயது, ஐந்து ஆறு வயது இருக்கும். எங்கள் அண்ணியை நீ போடான்னு சொல்லிட்டாங்க. அப்போவே சொன்னார், போடா எப்படி சொல்லுவேன்னா. அதுதான் அந்த அன்பின் அகலம். அது என்னுடைய தம்பி. அவருக்கு வயசு 26, எனக்கு வயசு 7. 20 வயசும் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் போடான்னு சொன்னதுக்கு அவர் ஒத்துக்கலை. அந்த அன்பு காராட்டினார் பாருங்க, அந்த அன்பு கடைசியும் தம்பிகிட்ட பாராட்டினார். அதுதான் மலையில் இருக்கும் பட்டணமாக ஆண்டவர்களை உயர்த்தினார். அவர் சென்னையில் தொழில் ஆரம்பிக்கிறப்போ ஒன்றுமே இல்லை, இறக்குறப்போ கையில் கொடுத்த வாட்சோடைய விலை 7.5 லட்சம் ரூபா, ரோலக்ஸ் வாட்சு ஒரிஜினல். ஆனால் ஒன்றுமே கொண்டு போகலை. இந்த உலகத்தில் நம்ம ஒன்றுமே கொண்டு போகிறதில்லைங்க. அந்த சூரியனுக்காவது வாழ்வு உண்டு. கிழக்கே உதிக்க மேய்க்கே மறையும், அடுத்த நாள் காலையில் கிழக்கு வந்தேன் எப்படி வரும்னு தெரியாது. காற்றாவது சுற்றி சுற்றி திரும்ப அடிக்கும், எங்கேருந்து வருது எங்கே போகுதுன்னு தெரியாது. மரத்தை விட்டுங்க திரும்ப தளைக்கும். மழையை பாருங்கள், மழை பெய்யுது, பூமி நினைது, கொய்யா வருது, மாதுளம் பழம் வருது, பலாப்பழம் வருது, வாழைப்பழம் வருது, நெல் விளையுது. மிச்ச தண்ணி ஆற்றுல போய் கடலுக்கு போகுது, திரும்ப ஆவியாக போய் திரும்ப மழை பெய்யுது. அந்த தண்ணிக்கும் வாழ்வு இருக்குது. மனிதன் இறந்த பிறகு ஜீவித்து அழிந்து போகிறான். தாயின் வயிற்றிலிருந்து வெறுமையாய் வந்தேன், வந்தது போலவே வெறுமையாய் போகிறேன் என்று பிரசங்கி சொல்கிறாரு, யோபு சொல்கிறாரு. அந்த உலகத்தில் ஒன்றுமே கொண்டு வந்தது இல்லைப்பா, நான் அந்த உலகத்திலேருந்து ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. அந்த கொண்டு போகாத வாழ்வில் நீங்களான எப்படிப்பட்ட ஒரு திருப்பணியை செய்து கொண்டிருக்கோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பிறருக்கு எப்படி அறிவிக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் என கொடுத்த வாழ்வில் இன்னைக்கு வலதுகைக்கும் இடதுகைக்கும் தெரியாத எவ்வளோ மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. மிஷன் ஊழியத்தில் ஒருவேளை நான் ஐஎம்எஸ் பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் ஐஎம்எஸ் பற்றி சொல்கிறத விட உங்கள் பக்கத்தில் இருக்க
ஐயாக்கு தெரியும் எத்தனையோ மக்களுக்கு வீடு இல்லைங்க, ஒரு கிராமத்துக்குள்ள திடீர்னு போயிட்டாங்க. காலையில் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, நேற்று இடுப்பு உடஞ்சிருக்கு, மாலை வரை ஹாஸ்பிட்டலுக்கு போல அவனுக்கு வசதி இல்லை. என்ன தெரியாமல் அந்த குறை கிராமம் அழுதுகிட்டு இருக்கு, அந்த கிராமமே அழுகுது. அந்த மக்கள் இன்னைக்கு இருக்க இந்த வேகமான உலகத்தில் அடிப்படை வசதி இல்லாமல் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களை நினைத்திருக்கிறோமா இந்த குறைகளே? ஒருவேளை நாம் எவ்வளோ ஹைஃபையாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எவ்வளோ வசதியோடு வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த மக்களின் வாழ்க்கையில் நினைத்திருக்கிறோமா? ஒருவேளை அப்படிப்பட்ட வாழ்வை நினைப்பதாங்க திருப்பணி. திருப்பணி என்பது சாலையத்துக்குள்ளே போவது, ஐயா எங்கேயோ மீட்டிங் போவது, ஒர்க்ஷிப் பண்ணுவது, பாடுவது மட்டுமல்ல திருப்பணி. ஆண்டோடைய உன்னத பணி என்பது இஸ்ரீவலுக்கு எதை செய்தாயோ அது எனக்கே செய்தாய். அப்படி செய்கிறப்ப என்ன நினைக்கிறான்? கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அமைத்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். மரண இருளில் பள்ளத்தாக்கிறந்தாலும் பொல்லாப்பு கப்பேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் தடிவினை தேற்றும் சொல்றாரு. 2 சாமியில் 9 படிச்சீங்கன்னா, ஏழை ஒரு மனிதன் கால் மடமான மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கிறார். அவருடைய திருப்பணி என்பது ஏழைகளை நேசிக்கும் திருப்பணி. அதுதான் ஐயா சொன்னார், லாடிஷ்மி செப்பன்னு சொன்னாரு. நாம் அப்படி சொல்ல முடியுமா? ஒரு விசை கூட கண்களை மூடி தகப்பனேன் எங்களோடு பேசியிருக்கீங்க, இறை மக்கள் திருப்பணிங்கிற அடிப்படையில் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. எங்களை ஆசைங்க, எங்களுடைய தேவைகளை சந்திங்க, எங்களுடைய கண்ணீரான வாழ்வை மாற்றுங்கப்பா. உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே என்று அவர் நோக்கி பார்த்தோமா? நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே, நிந்தனைகள் போராட்டம் வந்து தாங்கினாரே, நேசரோடி என்னை பறக்க நேசருவே, நேசரோடி என்னை பறக்க நேசருவே, நம்புவே பேசப்பட்ட கருத்துக்களின் வாழ்க்கையில் நாங்கள் உயர கிருபை செய்யட்டுப்பா. யாரெல்லாம் உண்மையாக செய்தாங்களோ வாழ்க்கையில் உயர்ந்திருக்காங்கப்பா, எந்த ஊழியர்லாம் உண்மையாக செஞ்சாங்களோ, ஒன்றும் இல்லாமல் வாழ்க்கையை ஆரம்பித்த மக்களப்பா இன்னைக்கு உயர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு திருப்பணி செய்ய கிருபை செய்யப்பா. அன்போடு உப்பு கொடுத்த பிள்ளைகளை ஒரு கரத்தில் தருகிறேன் தகப்பனை. ஐயா நான் திருப்பணி செய்ய போகிறேன்ப்பா, என் வீட்டில் அமைதி இல்லை, என் வீட்டில் ஒரு சுகமான வாழ்வு இல்லை, எனக்கு என் கணவருக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு இல்லை, என் கணவர் என்னை திருச்சபைக்கு அனுப்பலை, அவர் ஞானஸ்தானம் வாங்கியிருந்தாலும் பரம்பரை கிருஷ்ணா இருந்தாலும் ஒரு விசுவாசம் இல்லை, எனக்கு ஒரு விடுதலை தாங்கத்தான். ஏக்கத்தோடு ஜெபிக்கிற நண்பு மகளை ஒரு கரத்தில் தருகிறேன். எனக்கு பதவியில் நல்ல வேலை இல்லைப்பா, எனக்கு பதவி உயரலை, ஒரே காரணம் நீ கிறிஸ்தவன், நீ சர்ச்சுக்கு போகிற, ஒரு ஃபாரின் கடவுளை வணங்குற, அதனால் எனக்கு வேலை இல்லைன்னு என்னை ஒதுக்குறாங்கப்பா. அப்படிப்பட்ட இடத்துல நான் உங்களுடைய சாட்சியை சொல்லணும், எனக்கு ஒரு பதவி உயர்வு தாங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த மகளை மது கரத்தில் தருகிற தகப்பனை. ஒரு விதமான வியாதி,
அந்த வியாதியிலிருந்து எனக்கு செலவு பண்ண பணம் இல்லப்பா. யார் எனக்கு ஆதரவு? தகப்பனே நீர் ஆதரவுன்னு சொன்னீங்க, எனக்கு மனமிறங்க தகப்பனே என்று ஜெபிக்கிற அந்த அந்த பிள்ளைகளை உங்களுக்கு அறத்துல தருகிற தகப்பன. திருமணத்திற்காக காத்திருக்கிற அந்த பிள்ளைகளப்பா, திருமணம் அடைந்து பிள்ளை பேருக்காக காத்திருக்கிற அந்த பிள்ளைகள் தகப்பன. பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், வயசான காலத்தில் எங்களுக்கு யாருமே துணை நின்று ஏக்கத்தோடு தவித்திருக்கிற அந்த வயதில் மூத்த மக்களை மதுக்காரத்தில் தருகிற தகப்பன. ஒரு விசை கூட மனமிறங்கப்பா, உங்களுடைய பிரச்சனை ஒவ்வொரு இறங்கட்டும் தகப்பனே. உங்களுடைய தூயாவுடைய மகிமை இந்த பகுதி முழுவதும் இறங்கட்டும் தகப்பனே. விடுதலை கொடுக்கிற தகப்பன் அல்லவா கர்த்தரே மேய்ப்பனாய் இருக்கிறார் என்று பெருமையாக தாவீது சொன்னாரு. நானும் பெருமையா சொல்லணும், தாவீது ராஜா சொன்னதை போல கர்த்தர் எனக்கு மேய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்ற வார்த்தை வாழ்க்கையில நான் சொல்லணுமப்பா. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கீழே எனக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு நானும் சொல்லணும். ஐயக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளை உங்களுக்கு அறத்தில் தருகிறேன். மனமிறங்கப்பா. இந்த ஹைவேல, ஆந்திரா தமிழ்நாடு கல்கட்டா ஹைவேல மெயின் ரோடில் ஒரு பெரிய திருச்சபை தகப்பன. இந்த உன்னதத்து முதல் வருஷம் ஆண்டு விழால நம்முடைய மகிமை இறக்கட்டும், பிரச்சனை இறக்கட்டும், எங்களுக்குள்ள ஒரு யூனிட்டியை கொடுங்கப்பா, ஒரு ஒற்றுமையை கொடுங்க. சங்கீதம் 133 படி நாங்கள் ஒற்றுமையாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இதன் மூலம் திருச்சபை மலையின் மேல் இருக்க பட்டணமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற கிருபை செய்யப்பா. திருச்சபையின் செயலர் பொருளர் ஆட்சி மன்ற குழு, திருச்சபை கிளை சபை ஊழியர்கள், திருச்சபை 1000 குடும்பங்கள், எங்களை வழிநடத்த பேராயர், பேராயத்தில் பணி செய்ய ஒவ்வொரு 1000 ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு மிஷனுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு பைபிள் அம்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் திருச்சபையில் உள்ள மருத்துவம் பணிகளுக்காக ஜெபிக்கிறப்பா. மனம் இறங்க ஆசைப்படுங்க, உங்களோட பிரச்சனை எங்களோடு இருக்கணும். பிதா குமார் பரிசுத்த நாமத்தினால் ஆமென்.